வணக்கம், நான் விஜயராகவன், சேனல் A5 தமிழிலிருந்து. இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேனீக்கள் பத்தி. இந்த தேன் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த் தருது அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அது சம்பந்தமா தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அவங்க தொடர்ச்சியா இந்த பதிவு பார்க்கலாம். இந்த தேனீக்கள்ல பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படுது. ஒன்னு வந்து ஆண் தேனி, இன்னொன்று வந்து ராணி தேனி, இன்னொன்று வந்து வேலைக்கார தேனி. இந்த ஆண் தேனியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டோட டெம்பரேச்சர் அது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ராணி தேனியோட அது வந்து இனப்பெருக்கத்திற்காக இந்த ஆண் தேனி பயன்படுது. ராணி தேனி பாத்தீங்கன்னா பொதுவா எப்பொழுதுமே வெளியே வராது. அது கூட்டுல வந்து தேன் பதப்படுத்துறது மட்டுமே அதனோட வேலையா இருக்கும். மூணாவது இருக்கிற வேலைக்கார தேனி தான் வந்து பெரும்பாலும் வந்து தேனீக்களை வந்து சேகரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த வேலைக்கார தேனீக்கள் எப்போ தேன் கூட்டுக்கு பிரச்சனை வருதோ அப்பொழுதுதான் இது வெளியே வந்துட்டு எல்லா தேன் எங்க வெளியே சேகப்பிருக்க போயிருந்தாலும் கூட வந்து அப்படியே அது தேன் கூட்டை பாதுகாக்கிறதுக்காக பெரிய முயற்சி எடுத்து அது எடுக்க வரவங்க எல்லாம் கூட்டி அது மாதிரிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ நாம இந்த பதிவுல எதை பத்தி பேச போறோம்னா, இந்த தேன் கொட்டுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பொதுவாகவே எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும் அப்படின்ட்டு. இது எதுக்கு இப்படி சொல்றோம்னா, ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வரும். ஒரு அது அந்த மோதிர கையால் குட்டுப்பட்டோம் அப்படிங்கறதுனால ஏற்படுற அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பா வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்கிற யாரையாவது பார்த்தாங்கன்னா, இப்ப இவர் மோதிர கையில் குட்டுப்பட்டவருப்பா அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலத்துல தேனியால கொட்டுப்படுறது அப்படிங்கறது வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பா விளங்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, இன்னைக்கு வந்து தேன் கிட்ட கொட்டு வாங்குறது அப்படிங்கறது ஒரு சிகிச்சை முறையா பிரபலம் ஆயிட்டு இருக்கு. இந்த தேனி கொட்டு அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது பண்டைய காலத்துல இருந்தே இந்த சிகிச்சை முறை இருந்திருக்கு. இது எங்கெல்லாம் அதிக பிரபலம் பாத்தீங்கன்னா, சீனால ஐரோப்பிய நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப மிகப்பெரிய தொன்மையான காலங்கள்ல இருந்தே ரொம்ப சிறப்பான ஒரு தேனி கொட்டுறது அப்படிங்கறது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துற ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது சமீப காலமா நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில இது வந்து இந்த தேனி கொட்டுதல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறைய பலவாற பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான எலும்பு வியாதிகளுக்கு வந்து இது சீராகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூட்டு வலி, இந்த ஸ்பைனல் கார்டு முதுகுல இருக்கிற ஒரு தண்டவடத்துல ஏற்படுற வலிகள் எல்லாமே வந்து இந்த தேனி கிட்ட கொட்டு வாங்கறதுனால இது வந்து சரியாகுது அப்படின்னு இந்த சிகிச்சை முறை இப்போ நாளடைவுல மிக பிரபலமா பெருகிட்டு வருது. அதாவது தேனீக்களோட எந்த ஒரு விஷயமே, அதாவது தேன் அது எல்லாருக்கும் தெரியும் மிக ஆரோக்கியமான ஒரு உணவு. அதே மாதிரி தேன் அந்த கூடு, அதே மாதிரி அந்த தேனால தயாரிக்கப்பட்ட இந்த மெழுகுகள், இந்த கூட்டுல இருந்து தயாரப்படுற மெழுகுகள், இது அத்தனையுமே நம்மளுக்கு மனிதனோட வாழ்க்கைக்கு மிக அற்புதமான உபயோகங்களா இருக்கிற இந்த சமயத்துல இப்போ தேனி கொட்டினாலும் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதோட ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு. இருந்தாலும் இது வந்துட்டு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படலை அப்படிங்கறது வந்து ஒரு கருத்தா நம்ம எல்லாருனாலும் பேசப்பட்டு இருக்கு. இந்த தேனி கொற்ற சிகிச்சையோட பேர் பாத்தீங்கன்னா அபிதெரபி. இந்த தெரப்பி மூலமா தான் தேன் அந்த மெழுகு மூலமா உடம்புல வந்து நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இப்போ பண்றாங்க. மெழுகு வந்து கையில அந்த வீக்கமான இடங்கள்ல, கை அந்த நரம்பு தலை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வச்சுட்டு நல்ல ஒரு சிகிச்சை முறைய இது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, தேனி வந்து நம்மள கொட்டின உடனே அதனோட கொடுக்கு நம்ம உடம்புல மாட்டிக்கிட்டு அது வந்து உடஞ்சு போயிடும். அதனால அந்த தேனினால தொடர்ந்து வாழ முடியாது. தேனி ஒரு வாட்டி கொட்டுருச்சு அப்படின்னாலே அதனோட வாழ்க்கை முடியுது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், இது வந்து அப்படி கொட்டு வாங்கறதுனால நம்மளுக்கு பல ஆரோக்கியமான நல்ல விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறது வந்து இந்த சிகிச்சையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இது பிரபலமாக்கிட்டே வருது. இது வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காலையில 8:30 போய் ஹாஸ்பிட்டல்ல நின்று டோக்கன் வாங்கிட்டு எத்தனி தேனி கொட்டணும், ரெண்டு தேனி கொட்டணுமா, இந்த இடத்துல கொட்டணுமா, அந்த இடத்துல கொட்டணுமா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கு அவங்க சொல்ற காசு நம்ம கொடுத்துட்டு கொட்டு வாங்கிட்டு வரோம். இது தேனி ஒரு முறை கொட்டிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொடுக்கு நம்ம உடம்புலயே தங்கிருதுன்னு சொல்றேன் இல்லைங்களா.
அப்படி அந்த கொடுக்கு தங்கும் போதுதான் அந்த தேனீ சேகரிச்சிருக்கிற விஷம் நம்ம உடம்புல பரவ ஆரம்பிக்குது. அப்படி அது பரவும் போது மிக அதிகமான வலி நம்ம உடல்ல ஏற்படுத்தும். அந்த வலி வந்து தாங்கிக்கிட்டு, அதாவது சகிப்பு தன்மை வச்சு நம்ம அதை தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற வழியில இருக்க நிரந்தரமான வலிகள், அதாவது மூட்டு வலி, எலும்பு வலி, இது போன்ற வலிகள் எல்லாம் அது சரி பண்ணிடுது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள் மூலமா இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே விஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மருந்தா மாத்தி செயல்படுறோம். பாம்போட விஷம் கூட உங்களுக்கு தெரியும், நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்போட விஷம் தான் பல மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு உதவுது. இந்த பாம்போட விஷம் வந்து எடுக்க முடியும், ஆனா தேனியோட விஷத்தை வந்து நம்மளால சேகரிக்க முடியவே முடியாது. அதுதான் இந்த இந்த சிகிச்சையில இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் தான். அதனால என்னன்னா நேரடியா தேனியவே வந்து நம்ம உடம்பு மேலேயே கொட்ட வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி கொட்டுச்சுன்னா அது இறந்து போயிடுதுங்கிற ஒரு மனசு வலி ஒண்ணு இருக்கதா செய்யுது. அதனால என்னோட இந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.